Hello viewers, I am Aitli. In a 12th max inverse trigonometric function exercise 4.5 order, second la first sum in the video la paaka porom. Question paarenga, find the values of the expression in terms of x with the help of a reference triangle. Ivungale vandu clue kuduttaanga, reference triangle use panni kandupidichirunga x oda value appdi solliranga. Inga pathina sin cos inverse 1 minus x nu kuduthirukanga, rendu same ah cancel pannalam, ana same ah illadnala cancel panna mudiyadhu. அப்படின்னா என்ன பண்ணும், சேம் ஆக்கிடணும். சேம் ஆக்க என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு தெரியும் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எல்லாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் போட முடியும். இது காஸ்ன்னு கொடுத்ததுனால காஸ் வந்து அட்ஜஸ்டன்ட் பை ஐபாட் நியூஸ் இல்லையா, அட்ஜஸ்டன்ட்டில் 1 - x இருக்குது, ஐபாட் நியூஸில் எதுவுமே இல்லைன்னா பை 1 போட்டுக்கலாம்ல, அப்போ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் ஐபாட் நியூஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர். இது நம்ம டைரெக்டாக இதிலே போட்டுடலாம், ஏன்னா அவங்களே ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அட்ஜஸ்டன்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - 1 ஸ்கொயர் 1 - இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 1 - 2x - 2x + x² எழுதிக்கலாம். மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் 1 - 1 + 2x - x² ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2x - x² இருக்குது. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது, காமனாக எடுத்தாலும் நம்மளுக்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் இதை அப்படியே வச்சிடலாம் ஏசி. நமக்கு இப்போ என்ன வேணும், இங்கே சைன் வேணும். சைன்னா ஆப்போசிட் பை ஐபாட் நியூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஐபாட் நியூஸ்னால் நான் வந்து இதை வந்து காஸ் இன்வர்ஸ்க்கு பதிலாக சைன் இன்வர்ஸ்ன்னு எழுத முடியும். ஆப்போசிட் வந்து ரூட் ஆஃப் 2x - x² வரும், பை 1 அது போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும்னா ரூட் ஆஃப் 2x - x² வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.